பொதுமக்களுக்கு தமிழக அரசு முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. மழை நீரை அகற்றும் பணி போர்க்கால அடிப்படையில் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் பொதுமக்கள் தேவையில்லாமல் வெளியே வர வேண்டாம் என அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. சென்னையில் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என தமிழக அரசு கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த அண்மை செய்தி பல ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு சென்னையில் பெருமழை தற்போது பெய்து வரக்கூடிய நிலையில் மழை நீரை அகற்றும் பணி போர்க்கால அடிப்படையில் நடைபெறக்கூடிய சூழலில் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என கேட்டுக் கொள்ளப்படுவதான அன்னை செய்தி வெளியாகியிருக்கிறது. தமிழக அரசு பொதுமக்களுக்கு வேண்டுகோள் ஒன்றை விடுத்திருக்கக்கூடிய அன்னை செய்தி கடந்த பல ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு சென்னையில் பெருமழை பெய்யக்கூடிய நிலையில் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அன்னை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், தமிழக அரசு விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில் என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு? வணக்கம். தமிழக அரசு சார்பில் முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதன்படி தமிழகத்தில் தற்போது இந்த கனமழை குறிப்பிட்ட அந்த 4 மாவட்டங்களில் பெய்து வரக்கூடிய நிலையில் பொதுமக்கள் மிக மிக அத்தியாவசியமான தேவையின்றி வெளியில் வரக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே தமிழக அரசினுடைய இந்த உத்தரவுக்கு அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் எனவும் கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. கனமழை காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள மக்களை பாதுகாத்திட உரிய மீட்பு பணி மற்றும் நிவாரண நடவடிக்கைகள் மேற்கொள்ளுமாறு தமிழக முதலமைச்சர் மாவட்ட ஆட்சியர் தலைவர்களுக்கு அறிவுரை வழங்கியுள்ளார் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கனமழை தொடர்ந்து பெய்து வரக்கூடிய காரணத்தால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியில் வர வேண்டாம் எனவும், மிக மிக அத்தியாவசியமான சூழ்நிலை இருந்தால் மட்டுமே பொதுமக்கள் வெளியே வர வேண்டும் எனவும், அப்படி வெளியில் வந்தாலும் மின்சார கம்பங்கள் அருகில் செல்ல வேண்டாம் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. மரங்களின் கீழ் நிற்க வேண்டாம் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலே கனமழை காரணமாக உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படக்கூடாது என்பதில் தமிழக அரசு மிகுந்த கவனமாக இருக்கிறது என்றும் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. பெருநகர சென்னை மாநகராட்சி மூலமாக 101 நடமாடும் மருத்துவ குழுக்களும் 169 நிவாரண மையங்களும் அமைக்கப்பட்டுள்ளது என்றும், அத்துடன் 318 மருத்துவ அலுவலர்களும் 635 செவிலியர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்களும் நிவாரண பணிகளில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் மழை நீரை அகற்றுவதற்கு 990 பல்வேறு திறன் கொண்ட மோட்டார்கள் பம்புகள் மூலமாக தூர்வாரும் பணியும் மழை நீரை அகற்றும் பணியும் போர்க்கால அடிப்படையில் நடைபெற்று வருவதாக அரசு சார்பில் உறுதிபட தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 4 ரோபாட்டிக் எக்ஸலேட்டர் மூலமாக அந்த மழை நீரை அகற்றக்கூடிய பணியும் அந்த அடைப்புகளை நீக்கக்கூடிய பணியும் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பணிகள் கனமழை தொடர்ந்து பெய்து வரக்கூடிய நிலையிலே சிறிது தொய்வு ஏற்பட்டிருப்பதாகவும், மழை நின்ற பிறகு உடனடியாக அத்தனை பகுதிகளிலும் தண்ணீர் வேகமாக வெளியேற்றப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மழை நீர் படிப்படியாக வெளியேற்றப்பட்டவுடன் அனைத்து பகுதிகளுக்கும் மின்சாரம் வழங்கப்படும் என்றும் தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மிக மிக முக்கியமாக இந்த விக்ஜாம் புயல் காரணமாக கனமழை பெய்து வரக்கூடிய காரணத்தால் பொதுமக்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் எனவும், மிக மிக அத்தியாவசியமான தேவை இருந்தால் மட்டும் வெளியில் வர வேண்டும் எனவும், அப்படி வந்தாலும் மின்கம்பங்களுக்கு அருகில் செல்லக்கூடாது எனவும் தமிழக அரசு சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.